சிலம்பம் என்ற வார்த்தை சிலம்பு என்ற பெயரை அடியாக கொண்டது. சிலம்பு என்பது ஒலித்தல் அல்லது சத்தம் என்பதை குறிக்கும். இயற்கையின் கொடையாகிய விலங்குகள், பறவைகள், தாவரங்கள் இடைவிடாது ஓசை எழுப்பி கொண்டிருக்கும் மலையை சிலம்பம் என அழைப்பது பழந்தமிழ் வழக்கம். செவிவழி இலக்கிய வழி செய்திகளுக்கு அமைவாக சிலம்ப கலையை வடிவமைத்தவர் தமிழ் குருமுனியான அகத்தியர். முருகனிடமிருந்து தோன்றிய கலையை அகத்தியர் 64 ஆய கலைகளுள் ஒன்றாக வரிசைப்படுத்தினார். சிலம்பம் பற்றிய முதலாவது வரலாற்று ஆதாரமாக தமிழகத்தில் கண்டறியப்பட்ட ஆதிச்சநல்லூர் அகழ்வாராய்ச்சி தொன்மங்களே ஆகும். ஆராய்ச்சிகள் மூலம் கிடைக்கப்பெற்ற குறுவாள்கள், குத்துமுனைகள் மூலம் சிலம்பக்கலை ஏறத்தாழ 3500 ஆண்டுகளுக்கு முன்னரே தற்காப்பு போர்க்கலையாக இருந்தமை உறுதியாகிறது. கம்பு வீசும் திறன், காலடி அசைவு, வேகம், இது மூன்றும் சிலம்பத்தின் அடிப்படை திறன்களாகும். ஓடும் நண்டுகளிடமிருந்து திசையையும், யானையின் துதிக்கையிலிருந்து வீச்சு வகைகளையும், கழுகிடமிருந்து பிடிமுறைகளையும், கரடியிடமிருந்து தொடுதல் முறைகளையும், குதிரையிடமிருந்து உந்தி பாய்தல் முறையையும், பாம்புகளிடமிருந்து வேகத்தையும் தேர்ந்தெடுத்து சிலம்பக்கலை திறன்கள் வடிவமைக்கப்பட்டதாக சிலம்ப ஆசிரியர்கள் கூறுவது வழக்கம். சிலம்ப பயிற்சி மெய்ப்பாடம், உடற்கட்டு, மூச்சு பயிற்சி, குத்து வரிசை, தட்டு வரிசை, அடி வரிசை, பிடி வரிசை, சிலம்பாட்டம், பர்மம் ஆகிய பகுதிகளை கொண்டது. இக்கலை உடம்பில் பயிற்சியாகவும் ஒழுக்க முறையாகவும் பயிலப்பட்டு வந்துள்ளது. 15 நூற்றாண்டில் உருவான பதார்த்த குண சிந்தாமணி எனும் சித்தர் பாடல்கள் தொகுப்பில் சிலம்ப பயிற்சியால் பாதம், பித்தம், கபம் ஆகியன சீராகும் என கூறப்பட்டுள்ளது. மூவேந்தர் காலத்தில் களரிப்பயட்டு போன்றே சிலம்ப பயிற்சியும் அனைத்து வீரர்களுக்கும் வழங்கப்பட்டுள்ளது. மோதூர் பிரதேசத்தில் சேனையூர், கட்டைப்பறிச்சான், சம்பூர் பகுதிகளில் சிலம்பில் சிறந்த வல்லுநர்கள் இருக்கின்றார்கள். இவர்களில் அமரர்களான திரு நடராச பிள்ளை, திரு வீரக்கத்தி போன்றவர்கள் அந்நாளில் கை விளையாட்டில் தேர்ந்தவர்களாக விளங்கினார்கள். இவர்களில் ஒருவரான திருமையான வீரர் அமரர் திரு சுகுணசேகரம் அவர்கள் ஆர்வத்துடன் இக்கலையை கற்று அடுத்த தலைமுறைக்கு கடத்திய மகத்தான வீரர் ஆவார். இவருடைய திறமைக்கேற்ப 2014 ஆண்டு கலாபூஷண விருது இலங்கை கலாச்சார திணைக்களத்தினால் வழங்கப்பட்டது. இவர் தனக்கு பின்னாலும் இக்கலை வளர வேண்டுமென்றே தன் மாணவர்களுக்கு இதனை போதித்துள்ளார். சுகுணசேகரம் உமாசங்கர். இன்றைய கிராமிய விளையாட்டுகளில் பாரம்பரிய விளையாட்டுகளாக பாட்டு சம்பந்தமாக ஒரு சில கருத்துக்களை வழங்கலாம். பாரம்பரிய சிலம்பாட்டம் என்று சொல்லும்போது இன்றைய காலகட்டங்களில் அது ஒரு அரிதாக காணப்படும் விளையாட்டாக இருந்தது. பண்டைய காலத்தில் பல கலைஞர்கள் சிலம்பாட்டங்களில் பல விளையாட்டுகளை விளையாடியிருந்தார்கள். தற்போது இது மதி கொண்டு வருகிறது. இருந்தாலும் எங்கள் குருவான அப்பா நாகரையா, இந்தியாவில் இருந்து வந்த நாகரையா என்பவரிடம் இந்த கலையை பயின்றார். கலையை பயின்று அவர் பல கஷ்டத்தின் மத்தியில் ஒளிவு, தாய் தப்பனுக்கு தெரியாத ஒளிவு முறையில் ஒவ்வொரு நாளும் சென்று இந்த கலையை பயின்று வந்து ஒரு பயிற்சியில் திறமையாளராக விளங்கினார். எங்களோட கிராமத்தில் அப்பாவோட கலை ஆர்வத்தை கண்டு பல இளைஞர்கள் அவரின் ஆர்வத்தின் மத்தியில் தங்களுக்கு இதை பழக்க வேண்டும் என்ற மத்தியில் வந்து நிறைய பேர், கிட்டத்தட்ட ஒரு 100-180 பேர் எங்கள் அப்பாவிடம் பயின்றார்கள். ஆரம்பத்தில் பயின்று அவர்கள் அந்த கலையில் மிகவும் சிறப்பு தேர்ச்சி அடைந்தார்கள். சிறப்பு தேர்ச்சி அடைந்தது மட்டுமல்லாமல் அந்த கலைகளை கிராமங்கள் தோறும், இப்போ கோயில் விசேஷம் மற்றும் ஏனைய திருமண வைபவங்களில் இந்த கலைகளை வெளிப்படுத்தினார்கள். அதோடு இந்த கலைகளை ரெண்டு விதமான கலைகள் இருக்கு. கொண்டு கம்பு விளையா கம்பை கொண்டு அடிமானங்களை செய்வதும், கைகளை கொண்டு விளையாடுவதுமாக காணப்பட்டது. இதன் அடிப்படையில் இந்த கம்படிமானத்தில் ஒன்று பீச் இருக்குது, மற்றது அடிமானங்கள் இருக்குது. அடிமானத்தில் 8 அடிமானம் இருக்குது, மற்றது எதிர்முனை வீச்சு இருக்குது, சும்மா நோமல் வீச்சு இருக்குது, பந்த வீச்சு இருக்குது. பலவிதமான வீச்சுக்களை எங்கள் அப்பா திறமையானவரை கற்று மற்றவர்களுக்கு பழக்கி உள்ளார். தங்கட சுய விருப்பத்தின் ஆர்வத்தோடு வந்தவர்களுக்கு நிறைய விளையாட்டுகளை பழக்கி உள்ளார்.
தற்போது இளைஞர்கள் ஆர்வம் இருக்கிறது, அதை கற்றுக்கொள்வதில் தற்போது இளைஞர்கள் பயமுள்ளது. முன்வந்த இளைஞர்களுக்கு இதை திறமையான முறையில் கற்று வழங்கலாம் என்ற அடிப்படையில் நான் கூறுகிறேன். இனிவரும் காலங்களும் இந்த விளையாட்டுகளை நான் வரும் முன்வரும் இளைஞர்களுக்கு கற்று வழங்க ரெடியாக உள்ளேன், தயாராக உள்ளேன் என்பதை அறிவித்திருக்கிறேன். இந்த விளையாட்டை ஆண்களோ சரி பெண்களோ சரி சமமாக இங்கே பயின்றுள்ளார் எங்களை இந்த கிராமத்தில். எனது இந்த விளையாட்டை நாங்கள் திருகோணமலையோ ஏனைய இடங்களில் சென்று விளையாடியுள்ளோம். நிறைய இடங்களில் சென்று விசேஷம் கோயில் விசேஷமோ திருவிழாக்களோ ஏனைய களியாட்டங்களோ இந்த விளையாட்டு நிறைய இடத்துல நாங்கள் அதை தோற்றுவித்துள்ளோம். பாராட்டுகள் நிறைய கிடைத்துள்ளது இது சம்பந்தமாக. அதன் அடிப்படையில் அந்த விளையாட்டை பார்த்து சில இளைஞர்கள் என்னுடன் வந்து எங்களுக்கு இதை பழகித்தாங்கன்னு ஆர்வுடன் கேட்டுள்ளார்கள், ஆனால் வரவில்லை. வந்தவர்களுக்கு பழகி அனுப்பியுள்ளோம். நாங்கள் இந்த விளையாட்டை அன்றாடம் செய்வோம். உடலுக்கு ஏற்ற தீங்கு விளைக்கும் நோய்களிலிருந்து அகற்றப்படுகிறது. நாளாந்த இந்த பயிற்சியை செய்வதன் மூலம் எமது உடல் ஒரு சீரான நிலைக்கு வருகிறது. அது உடல் வருத்தங்களும் சீரான முறையில் தள்ளப்படுகிறது. ஆரம்பத்தில் இது உண்மையாக ஒரு ஆர்வமாக கற்றார்கள் நிறைய இளைஞர். அப்பா குருவியின் காலத்தில் நிறைய இளைஞர்கள் கற்று இந்த திறமையான முறையில் இதை பயன்படுத்த. தற்போது உள்ள நவீன உலகத்தில் இதை கற்கிறதுக்கு சில இளைஞர் முன்வரவில்லை. பெரிய ஒரு கவலைக்குரிய விஷயம் தான். ஆனால் இருந்தாலும் சில இளைஞர்கள் என்ன கேட்கிறார்கள், ஆனால் நீங்கள் வந்தால் செய்யலாம் என்று நான் சொல்லியிருக்கிறேன். இதை கற்கும் முறை எப்படி என்றால், ஆரம்பத்தில் ஒரு குருவின் அடிப்படையில் அவர் ஒரு எங்களுடைய இறைவனை பிரார்த்தனை செய்து இறைவனுக்கு ஒரு நன்றியை ஒரு பூசை ஒன்று செய்து குரு தட்சணை பெற்று குருவின் ஆலோசனைப்படி தான் இதை பூரணமாக கற்பிக்கணும். குருவின் எந்த அனுமதி இல்லாமல் எந்த இடத்திலும் இதை பயன்படுத்தக்கூடாது. எங்களோட தற்காப்பு கலையாக தான் இது பயன்படுத்தப்படுகிறது. விளையாட்டு முறையில் என்று சொல்லும்போது ஆரம்பத்தில் நான் பழையும் போது ஒரு சக்கரங்கள் போட்டு வீச்சுகளை பழகும். வீச்சு ஒன்று இருக்குது, மற்றது அடிமானங்கள் இருக்குது, வெட்டு அடிமானங்கள் இருக்குது, மற்றது எதிர்முனை வீச்சு இருக்குது, பந்த வீச்சு இருக்குது. அத்துடன் கை விளையாட்டுகள் ஒரு 12-18 விளையாட்டுகள் இருக்குது. அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இந்த நம்மாட்டத்தை பழகின வந்து கலாபுசனம் தூணை செய்கிறோம் ஐயா அவர்களிடம். அவர் எங்களுக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் தமிழண்ட இந்த பாரம்பரிய கலையானது அழியக்கூடாதுன்னு சொல்லி அதை பழகிட்டேன். ஒரு 8 வருஷம் 9 வருஷமாக நாங்கள் பழகிருக்கோம். அதுக்கு முதலே இன்னும் அனைவருக்கு ஐயா பழகிருக்கு, அவர்களும் இருக்காங்க. இல்லம் பாட்டம்ன்ற தமிழண்ட ஒரு அடையாளம். இது இப்போ அநேகமான நாட்டுகளே இல்லை, இன்னும் போய் அழிவடைந்து கொண்டு போகுது. தமிழண்ட எத்தனையோ விளையாட்டில் இதுவும் ஒரு விளையாட்டு அழிவடைந்து போய் எத்தனையோ விளையாட்டு அழிவடைந்து போயிட்டு அதில் இதுவும் போய் கொண்டு வரும். எனவே இப்போ இருக்கிற சமுதாயத்தில் ஒன்று சொல்லணும் என்னன்னு சொன்னால், இதை அழிய விடாமல் தொடர்ச்சியாக பழகி தமிழண்ட வரலாற்று மிக்க வரலாற்று விளையாட்டுண்டை கட்டி நம்ம தமிழனா பிறந்தனாமல் அதை முன்னெடுத்து போகணுமன்றது ஒரு எங்களோட ஒரு கருத்து உண்டாக இருக்குது. ஒரு நிகழ்ச்சியில் போய் ஒரு பொது இடங்களோ கோயில் விசேஷங்களோ நிகழ்ச்சி செய்யும்போது பார்வையாளர்கள் நல்ல இன்ட்ரெஸ்டாக ஆர்வமாக நன்று பார்ப்பார்கள். பார்த்தாரு ஒரு நல்ல ஒரு அவர்களுக்கும் இந்த விளையாட்டை பயில வேண்டும் என்ற ஒரு உற்சாகம் ஒன்று மனதில் ஏற்படும். ஆனால் அது நாங்கள் விளையாடி முடித்த பின்பாடு அவர்கள் ஏதோ தங்களோட வேலைப்பாடு காரணமாக வருவதில்லை. ஆனால் உண்மையாக அவர்களுக்கு சரி நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்குது செய்கிறது செய்ய வேணும். ஆனால் தற்போது அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் அறிவி போய் கொண்டிருக்கிறது விளையாட்டுக்கு. ஆனால் இதை நாங்கள் மறுவ விடாமல் இளைஞர்கள் மத்தியில் எங்களோட ஆர்வம் உள்ளவர்கள் அதை கதைத்து மீண்டும் இந்த விளையாட்டுகளை தொடர வேண்டும் என்று நான் அறிவிக்கிறேன்.